அடைய லஞ்சம் கேன்சல் பண்ணாங்க. ஆனா இதை கேன்சல் பண்ண முடியுமா? ஒரே நல்லா அடிச்சிருச்சு 148 கோடி. எங்க வரும் இங்கெல்லாம்? யாராலையும் தளபதி அடிச்சுக்க முடியாது, இனி அவர்த்தவும் பிறகவும் முடியாது. நான் இது 5வது வாட்டி படம் பாக்குறேன். யூஸ்வலா பாக்குற தளபதி இல்லாம நல்லா எமோஷனலா நடிச்சிருந்தாரு. அடி சும்மா தூள் கலப்பிருக்காரு விஜய். ஆக்ஷன் படம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பெரும் ஃபைட் தான். படம் வேஸ்ட் ப்ரோ, ரொம்ப அதுல என்ன கதை இருக்கு? ஒரு கதையும் இல்ல, எல்லாம் ஃபைட் சீன். லாஸ்ட்ல ஒரு ஒரு சின்ன பிட்டு மட்டும் ஃபேமிலி சீன், அவ்வளவுதான். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. அருமையா நடிச்சிருக்காரு. சும்மா எல்லாம் இனிமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு படம் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. படம் வேற லெவல். தளபதியை வந்து மாஸ்க் காமிச்சிட்டாங்க. இன்னொன்னு நல்லா சொல்ல போனா, தளபதி தான் எல்லாமே. அடையாள லஞ்சம் கேன்சல் பண்ணாங்க. ஆனா இதை கேன்சல் பண்ண முடியுமா? ஒரே நல்லா அடிச்சிருச்சு 148 கோடி. எங்க வரும் இங்கெல்லாம்? அதே தான் தளபதி. யாராலையும் தளபதி அடிச்சுக்க முடியாது, இனி அவர்த்தவும் பிறகவும் முடியாது. நான் இது 5வது வாட்டி படம் பாக்குறேன். படம் சூப்பரா இருந்துச்சு. தளபதியை பாக்குறதுக்காகவே வந்தோம். யூஸ்வலா பாக்குற தளபதி இல்லாம நல்லா எமோஷனலா நடிச்சிருந்தாரு. படத்துல கூஸ் பம்ப்ஸ் மாதிரி எப்பவுமே லோகேஷோட எல்லா இதுவும் இதுலயும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். சூப்பர் படம். அடி சும்மா தூள் கலப்பிருக்காரு விஜய். ஃபைட் கைட் எல்லாம் அடி மியூசிக் ஃபைட். தியேட்டர்லயும் நல்லா மியூசிக் போடுறாங்க, நல்லா ஜம்முன்னு. போறெல்லாம் இல்லவே இல்லை, போனே தெரியல. அடி சும்மா தூள் கலப்பிருக்காரு அடி. எல்லாம் கரெக்டாக அர்ஜுன் விஜய் எல்லாம் சூப்பராக வரப்பட. நல்லா இருக்கு, நல்ல படம். நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஆக்ஷன் ஆக்ஷன் படம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பெரும் ஃபைட்டு தான். நிறைய விஷயம் இருக்கு. ஒரு தங்கச்சிக்காக பண்றது அது ரொம்ப நல்லா இருக்கு. டைம் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். இப்போவுமே த்ரிஷா த்ரிஷா தான். இவ்வளோ ஆனாலும் த்ரிஷா த்ரிஷா தான். அவர் சைலண்ட்டு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கிளைமேக்ஸ் இந்த எல்சிக்குள்ள கனெக்ட் அப்படின்னு. ஆ, அது நல்லா இருந்தது. ஜம்மலாக இருந்தது, சூப்பராக இருந்ததுண்ணா. பயங்கரமாக இருந்ததுன்னா மாசா என்ட்ரி செம்மையாக இருந்தது. அந்த அனிமலை வந்து வேட்டையாடின சீன் சூப்பராக இருந்தது. போர் ஒரு இடத்துலையுமே போரே இல்லை. படம் ஃபுல்லாக மாசாக இருந்தது. ஃபுல்லாக ஃபைட்டிங் தான், சூப்பராக இருந்தது. நான் ரெடி தான். சாங் வேற மாதிரி இருந்தது, சூப்பராக இருக்கு. ஆனால் ஃபைட் சீன்ஸாக நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு, ஒரு போரிங்கே இல்லை. நல்லா போச்சு. போரிங்காக இல்லை, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்றது பார்க்க மாதிரி இருந்துச்சு. என்றைக்குமே தலை தலை தான். ஆ, நல்லா இருக்கு பார்க்க. ஆ, நல்லா பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே விஜய் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் வேஸ்ட் ப்ரோ, ரொம்ப அதில் என்ன கதை இருக்கு? ஒரு கதையும் இல்லை, எல்லாம் ஃபைட் சீனு. லாஸ்ட்ல ஒரு ஒரு சின்ன பிட்டு மட்டும் ஃபேமிலி சீன், அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. கதைன்னு பார்த்தா நல்லா இருக்கும், குடும்பத்து கதையாக இருக்கும். இல்லை ஒரு எடுத்துக்காட்டா ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு இன்னும் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். எதுவுமே கிடையாது. வேஸ்ட்டு படம் எல்லாம் தூள் கலப்புற ஃபைட்டு தான் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குது. சின்ன பிள்ளை நடிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது. படம் பிரமாதமாக இருக்குது. விஜய் அவரை தானே சொல்கிறேன், அருமையாக அடிச்சிருக்காரு. மாதிரிலாம் இனிமேல் பார்க்க முடியாது. அப்படி ஒரு படம் ஹாஃப் வந்து கொஞ்சம் போராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரியாக ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு விஜய் சாரோட. மற்றபடி எல்லாருமே நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருந்தோம். இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதை தவிர வேறு இடம் ஆக்ஷன் நல்லா இருந்தது ப்ரோ. அதான் வேறு இடத்துல கொஞ்சம் பிட் ஸ்லோவாக தான் போச்சு. மற்றபடி ஃபைன் தான் ப்ரோ. ஒன் டைம் வச்சு ப்ரோ நல்லா இருந்தது. அதான் ப்ரோ ஆக்ஷன் நல்லா இருந்தது ப்ரோ. மற்றபடி எதுவும் இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது விஜய் ஆக்டிங் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்தது. கதையும் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, ஓகே தான். நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் எனக்கு அப்படி தெரியல. ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபயராக இருந்தது ப்ரோ. லியோ எல்லா கனெக்ஷனும் சூப்பராக இருந்தது. தளபதி ஆக்ஷன் வேற மாதிரி ப்ரோ. ஆ, சதர விட்டாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஓகே தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது ப்ரோ. ஆ, ஃபயர் ப்ரோ. அனிருத்லாம் பிஜிஎம்லாம் ஃபயராக இருந்தது. விஜய்லாம் வர என்ட்ரி வந்து செம்மையாக வேற லெவல் இருக்குது. நம்பே முடியல. விஜய்னா வந்து 19 வயசு 20 வயசு அந்த அளவுக்கு தான் இருக்கிறாருக்கான்னு அவன் அந்த அளவுக்கு வயசானும் மாரியே தெரியல. ஆனால் மாடலு எல்லாமே வேற லெவல் இருக்குது. படம் அச்சுக்கவே முடியாது. வேற லெவல் தரமான சம்பவம் இது. அதெல்லாம் அச்சுக்கவே முடியாது விஜய் படம்லாம். சேச்சே, நானும் 100 டைம்லோட பார்ப்பேன் விஜய். வெளித்தான ரசிகர்னாங்களா. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும், எதுவுமே குறை சொல்ல முடியாது. விஜய் லாஸ்டாக பண்ண தளபதி அடிச்சுக்க இன்னைக்கு எவனாலும் கிடையாது கண்ணு. எல்லாம் தலையில துண்டை போட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் சும்மா முட்டாளுங்க தான் அப்படி சொல்லுவாங்க. முட்டாளுங்க மட்டும்தான் அப்படி சொல்லுவானுங்க. நம்ம பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, செவுல் அப்புவானுங்க. தளபதி ஃபேன் எப்படி இல்லையோ, பக்காவா இருந்துச்சு. வந்து பாக்கல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம வந்தா சூப்பர் படம். மேபி கொஞ்சம் வந்து எல்சியோ வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல லோகேஷோட எல்சியோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எதிர்பார்க்கல, ஆனா உட்காரத்துக்கு நல்ல படம்.
ஓடுனது தெரியல வந்தது தெரியல, மத்தியானம் சாப்பிட கூட இல்லை, அப்படி உட்காந்து பார்த்துருக்கோம், பசியே இல்லை. எதிர்பார்த்ததோட வேற லெவல், செகண்ட் ஹாஃப் இல்லை எல்லா ஹாஃபுமே சூப்பர். மாசு காமிச்சிட்டாங்க, செதுக்கி வச்சிட்டாங்க சத தளபதியை. அதில் லோகேஷ்க்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் லோகேஷ். இல்லை இல்லை இல்லை, எதுவுமே ஸ்லோ கிடையாது, அது பார்க்குறவங்களுக்கு கண்ணோட்டம்பா. ஒரு எதுவுமே வந்து ஒரு இப்போ ஒரு ஃபேமிலி ரன் பண்ணதுன்னா ஒரு சின்ன பிழை இருக்கும்ல, அது அவங்களோட கண்ணோட்டம். தளபதியை பொறுத்தளவுக்கு தளபதி படம் பார்க்குறது எந்த எங்கேயுமே வந்து மிஸ்டேக் கிடையாது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, மாசா நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. மியூசிக் பக்கா, மியூசிக் பக்கா, படம் வேற லெவல். இல்லை இல்லை, மியூசிக் ரொம்ப 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 சூப்பர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மியூசிக் எங்கேயுமே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே செம்ம, நான் எதிர்பார்த்தது இது கிடையாது, இந்த அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஃபேன் யாரும் இல்லை, ஆனால் தலை வேற மாதிரி தான். இன்னைக்குமே படம் ஃபுல்லாகவே மாஸ் தான், பிளாக் பஸ்டர் தான். திரிஷா அழகு அழகி, அவங்கள பற்றி சொல்லவா வேணும். திரிஷா கூட ஒரு குடும்பத்தை பற்றி லாஸ்ட்ல ஒரு சின்ன பிடிச்சினால்தான், மற்ற படம் வெட்டு குத்து எல்லா படத்துலையும் வர்றது தான், அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அந்த அளவுக்கு சொல்லவா.